இடையிலே வேறொரு நிகழ்வும் விடுபட்டு போச்சு. நாங்கள் பிப்ரவரி மாதம் 26-27 குறிஞ்சி நகரில் தொண்டை மண்டல நாணயவியல் கழகமும் புதுச்சேரி வரலாற்று சங்கமும் இணைந்து 2 நாட்கள் புதுச்சேரி எழுத்தாளர்களுடைய புத்தக கண்காட்சியை நடத்தினோம். அதிலேயும் எங்களுடைய தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் ஈடுபட்டது என்பதனை தெரிவித்துக் கொண்டு இப்போது ஐயா அவர்கள் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டார்கள். அருங்காட்சியக நாளில் ஒரு வாய்ப்பினை நல்குவதாக தெரிவித்துள்ளார். ஐயா அவர்களுக்கு தமிழ்நிலை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி உரை ஆற்ற வருகின்றபடி முனைவர் பட்டம் பெற இருக்கின்ற மோகன்தாஸ் ஐயா அவர்களை அழைக்கின்றார். சான்றோடு நிற்பதில் அவைய வணங்க மாட்டேன். புதுச்சேரி தொண்டை மண்டல நாணயவியல் கழகத்தின் 17-ஆம் ஆண்டு நாணயவியல் கண்காட்சியை இனிதே தொடங்கி நடைபெறுகிறது. இவ்வாறையும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிய கலை பண்பாட்டுத் துறையின் இயக்குநர் அவர்களுக்கு என்னுடைய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வில்லுக்கும் சொல்லுக்கும் தளபதி புலவர் இப்படி நிறைய பட்டங்கள் சொல்லிகிட்டே போலாம். அது முக்கியமான ஒரே பட்டம் ஐயா விருப்பக்கூடிய ஒரு பட்டம் என்றும் எளிமையானது. எங்களுடைய தமிழ் ஆசான் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கழகத்துடைய எல்லா செயலும் காரணமானவர் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் திரு கோபுரமன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வளரும் பயிருக்கு வான்மழை தேவை, வளரும் படைப்பாளர்களுக்கு வாழ்த்து மழை தேவை என்று சொல்வாங்க. அதன் அடிப்படையில் வாழ்த்து மழை வழங்கிய எங்களுடைய வழிகாட்டி தேசிய நல்லாசிரியர் கலைமாமணி காசி ராமநாதன் ஐயா அவர்களுக்கும் தேசிய நல்லாசிரியர் ராமலிங்க ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்பு வழங்கிய செயலாளர் துரை சிவாஜி சார் அவர்களுக்கும் மட்டுமல்ல உறுப்பினர் அவர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் நாணயவியல் கண்காட்சியை 3 நாட்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்து வருகப்படுகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நிதியுதவி அளித்து விழா சிறப்பு அமைய காரணமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எல்லாம் அந்த இயற்கைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடுத்துகிறேன். நன்றி. தொடர்பான ஆய்வு ஐயா அவர்களுடைய சாலை நிலையிலே